அனைவருக்கும் இனிய வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை இந்த நிகழ்ச்சியில. நான் உங்க அருள்செல்வி. இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2019 நிறைய வெற்றி திரைப்படங்கள் வந்திருக்கும். இவ்வளவு சூப்பரா யாரு அந்த படம் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது இந்த டைரக்டரா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். எஸ், 2019 வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட்ஸ் ஆன திரைப்படங்களோட இயக்குநர்கள் பத்தின லிஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெற்றி இயக்குநர்களின் பட்டியல் தொடரட்டும். 10வது இடத்துல இருக்கும் திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை. இந்த நேர்கொண்ட பார்வையில் வந்து டேரக்டர் வினோத் அட்டகாசமாக ஒரு படம் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பிரம்மாண்ட ஒரு நடிகர் ஒரு தலையை வச்சு இந்த படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் ஒரு 3 பெண்களை வச்சு அந்த படத்தை நகர்த்திருப்பாங்க. இந்த காலத்தில் இந்த ஜென்ரேஷனில் எப்படியெல்லாம் ஒரு புரிதல் இருக்கணும் அப்படின்றதையும் காட்டியிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். வசூல்லையும் சரி, ஒரு நல்ல கருத்துலையும் சரி, இது ஒரு ஹிந்தி ரீமேக்காக இருந்தாலும் அந்த ஒரு சாயல் வந்து நிறைய இதில் தெரியாமல் பார்த்துப்பாங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இந்த படம் எடுத்திருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப ஒரு ஹெவி சப்ஜெக்டாக ரொம்ப லைட்டர் வேல மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அதனால இந்த படம் 10வது இடம் பிடித்துள்ளது. ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக அவங்களோட நடிப்புல வந்து ஒரு தாத்தா, எல்லார் வீட்லயும் இப்படி ஒரு தாத்தா இருக்காரு அப்படின்னு தோன்ற அளவுக்கு அவரோட நடிப்பு திறமை இருக்கும். அந்த சின்ன பையனும் ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பான் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, எப்பவுமே வந்து ஒரு அப்பா மகனுக்கான ஒரு பாச போராட்டத்துக்கு நடுவுல ஒரு தாத்தா ஒரு பேரன் உணர்வு வந்து இன்னும் அழகா இருக்கும் லைஃப்ல அப்படின்னு தான் சொல்லணும். எந்த தாத்தாவுமே அவரோட பேரனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, எந்த பேரனும் அவங்க தாத்தா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு அப்பாவால தன்னோட பையனை உரிமையா திட்ட முடியும், ஆனா எந்த பேரனையும் திட்ட மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே நேரத்துல இந்த படத்துல ஒரு சூப்பரான கருத்து சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, அந்த ஆக்டர் ராமசாமி அவங்க வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ஒரு உறவுக்கு ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கொடுக்கணுன்றது கூட இருந்தா மட்டும் கிடையாது, நம்ம விலகி சென்றாலும் அவங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னா நம்ம போயிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ரொம்ப ஒரு ஆத்மாத்மான திரைப்படம் இது அப்படின்னு சொல்லலாம். சோ 9வது இடத்தை கேடி திரைப்படம் பெற்றுள்ளது. உன் காதல வேணா விழுறேன்டா. இன்னும் மக்கள் கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். எல்லாத்தையுமே அவ்வளவு அழகா திருப்தி படுத்திருப்பார் அந்த படத்தின் மூலமாக. ரொம்ப ஒரு அழகான திரைப்படங்கள். அதே அவரோட படங்கள் எல்லாமே பார்க்கும்போது என்னைக்குமே மனசுல நீங்க இடம் பிடிச்ச ஒரு திரைப்படமா தான் இருக்கும். அந்த வரிசையில இந்த படம் இடம்பெற்றிருக்கு. நல்லா இருக்கு. 11th பிளேஸ் எந்த டைரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ், சிறுத்தை சிவா. என்னதான் எத்தனையோ படங்கள் எடுத்தாலும் இவரை சிறுத்தை சிவான்னு தான் சொல்கிறோம்ல. அவர் எடுத்த திரைப்படம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம். அஜித்தை வச்சு ஒரு பிரம்மாண்ட ஒரு படங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்க ஒரு வரிசையில் இவர் வந்து அப்பா மகளுக்கான ஒரு உணர்வை அவ்வளோ அழகாக வெளிப்படுத்திருப்பார் இந்த திரைப்படத்தில். அது வந்து நிறைய 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 வெற்றியை குவிச்ச திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி சிறுத்தை சிவா எடுத்த படங்கள் பெருசாக ஹிட் ஆகலை அப்படின்னாலும், இந்த படம் அவருக்கு ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங்காக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். அதில் வர ஒரு ஒரு டயலாகும் ரொம்ப ஷார்ப்பான மாஸான டயலாக இருந்தது. அடேங்கப்பா. 6வது இடம் பிகில் திரைப்படத்திற்கு. நம்ம எல்லாருமே வந்து அட்லியை வந்து காப்பி அடிக்கிறாரு காப்பி அடிக்கிறாருன்னு கிண்டல் பண்றோம். ஆனா காப்பி அடிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அப்படின்றத அவர் இடத்துல இருந்து சில நேரங்களில் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஒரு கமர்ஷியலான படம் எடுத்தாலும் எல்லாமே மொத்தமா காப்பி அடிக்காம சின்ன சின்ன விஷயங்கள் அவரோட கிரியேட்டிவிட்டி அதில் புகுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம வசூல்ல எப்பவுமே அட்லியோட திரைப்படங்கள் தோர்த்ததே இல்லை. அதுவும் குறிப்பா பிகில் திரைப்படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, விஜய வச்சு இவ்வளவு பெரிய சூப்பரான ஒரு படம் எடுக்கிறது பெரிய விஷயம். அது ஒரு நல்ல ஒரு ஃபெமினிசம் கொடுத்துருப்பாருங்க. பெண்களுக்கான முக்கியத்துவம் அந்த படத்துல அதிகமாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். சோ வசூல் வேட்டையில வெற்றி கண்ட திரைப்படம் பிகில். ஆனா எங்க ஆட்டம் வெறித்தனமா இருக்கும். 5வது இடம் பிடித்த டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ். இவங்களோட திரைப்படங்கள் வந்து மாசா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். கைதி திரைப்படத்தில் வந்து ஒரு ஹீரோயின் கிடையாது, ஒரு சாங்ஸ் பெரிய அளவில் கிடையாது, பட் ரொம்ப 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 சூப்பராக எடுத்திருப்பாங்க. பல நேரங்களில் இது என்னடா அது ஹாரர் மூவி மாதிரி இருக்கு, அப்படி அவ்வளோ இருட்டாக இருக்கு அப்படின்லாம் தோண ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஒரு எமோஷன் இருக்கும் அதில். கடைசியில் வந்து அந்த பாப்பா வந்து கேட்கும் அவங்க அப்பா கிட்ட, இவ்வளோ நாளாக நீ எங்கப்பா இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும். அந்த டெல்லி கதாபாத்திரம் வந்து எல்லாரோட மனசுலையும் ஆழமாக பதிஞ்ச ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த ஒரு கமல் ஜிமிக்கு கீழே விழுறதா இருக்கட்டும், இது உடஞ்சிருச்சு சார் ஆனா தங்கம் தான் சார் அப்படின்னு அவ சொல்றதா இருக்கட்டும், அதே நேரத்துல அந்த ஒரு அந்த குழந்தை வந்து அவங்க அப்பாவை ஏத்துக்குமா, இவ்வளவு நாள் கழிச்சு வர அக்செப்ட் பண்ணிக்குமா, இது மாதிரி எல்லாரோட மன திரையிலும் ஒரு ஓட்டம் இருந்துட்டேதான் இருந்தது. அது மட்டும் இல்லாம பிரியாணி சாப்பிடுற சீன் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ ரணகலத்திலையும் அவர் அந்த பிரியாணியை சாப்பிடும் போது இவன் என் என்னமடா அப்படின்னு சொல்ல தோணும். இவன் தலையெடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
நாலாவது இடம் தடம் திரைப்படத்துக்கு போகுது. ஸோ டேரக்டர் திருமேனி அவங்களோட ஒரு டைரக்ஷனில் ஒரு சூப்பரான படம் கொடுத்துருக்காங்க. ரெண்டு அருண் விஜய், ரெண்டு கொலை நடக்குது, யார் பண்ணியிருப்பாங்கன்னு பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ்லாம் இருக்கும். ஒரு சின்ன நாட்டை வச்சு ஒரு சூப்பரான படத்தை அவங்க எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். நல்லா அந்த படத்தை வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஆந்திரா டிவி ஃபுல்லாக நம்ம மேட்டர் தான் ட்ரெண்டிங். மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கும் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றிமாறனோட திரைப்படங்கள் எல்லாமே சூப்பர் சூப்பர் ஹிட்டான திரைப்படங்கள் தான். அதிலும் இந்த அசுரன் திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்திய திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். சமூக பிரச்சனை, சாதி பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நுணுக்கமாக சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் வெற்றிமாறனுக்கு மட்டும்தான் இருக்கு. கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்க ரோலை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க, சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு நாவலை தழுவி வந்தாலும் எந்த ஒரு இடத்துலையுமே அது நாவல் மாதிரியே இருக்காது. அது வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப நம்மகிட்டயே நடக்கிற மாதிரி ஒரு சூழல் மாதிரி இருக்கு அப்படின்னு பாக்குற மாதிரி தான் இருக்கும். தலைய தனியா எடுத்துட்டு வந்திருந்தா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். இரண்டாம் இடத்தை பிடித்திருக்கும் டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேரக்டர் ராம். இவரோட திரைப்படங்கள் என்றைக்குமே மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச திரைப்படங்களாக தான் இருக்கும். அந்த வரிசையில் பேரன்பு உண்மையாகவே பேரன்பான திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு உணர்வை மையப்பகுதியாக வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. எப்பவுமே சிங்கிள் மதர்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நம்ம டைலாக் பேசுவோம். ஆனால் சிங்கிள் டேடாக இருக்கிறது அதை விட பெரிய கஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு சிங்கிள் டேடுக்கும் ஒரு ஸ்பெஷல் சைல்டுக்கும் ஆன ஒரு ஒரு அழகான ஒரு உணர்வை இந்த படத்தில் வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். தன்னோட பொண்ணோட எல்லா ஆசைகளையுமே நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்னு ஒரு தகப்பன் வந்து ஏங்கிறது வந்து நியாயமான விஷயம் தானே அப்படின்னு எல்லாருமே நினைக்க வைக்க தோணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற காட்சிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு 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 கதாபாத்திரமும் ஒரு ஒரு அத்தியாயம் சொல்லுவாங்க இல்லையா, அதை மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு ஒரு அத்தியாயமும் ஒரு ஒரு படம் சொல்கிற மாதிரி நம்மக்கிட்ட தெரியும். இயற்கையோடு ரொம்ப மிங்கலான ஒரு திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். முதலிடத்தை ரெண்டு படம் பிடித்திருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒத்த செருப்பு. எஸ், ஒத்த செருப்பு திரைப்படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, டேரக்டர் பார்த்திபன் அவங்க எடுக்கிற எல்லா படங்களுமே வந்து மக்கள் வந்து தி பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அவர் எப்போவுமே படம் எடுப்பார். அதுவும் இந்த ஒத்த செருப்பு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரே ஒரு நபர் வந்து ஃபுல் படத்தையும் கையாள்வார். அவர் மட்டும்தான் அந்த மொத்த படத்தோட வெயிட்டேஜையும் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்க்கும்போது எல்லா கதாபாத்திரங்களும் அந்த படத்தில் நிறைஞ்சிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதை ஒருத்தர் மட்டுமே நடித்து வெளிப்படுத்துறது பெரிய விஷயம். ஒருத்தர் தான் நடிச்சிருக்காருன்ற ஃபீல் எங்கேயுமே எப்போவுமே நமக்கு வராது. மாதிரி பார்த்துப்பாங்க, சென்டிமெண்ட், காமெடி எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. ஃபுல் எஃபெக்டிவான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். மாமா, நான் எங்க இருக்கேன் கண்டுபிடி பார்க்கலாம். ஒன்றாம் இடத்தை பிடித்திருக்கும் இன்னொரு டேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியாகராஜன் குமார ராஜா. எஸ், சூப்பர் டீலக்ஸோட டேரக்டர். அஞ்சு பேரோட வாழ்க்கைய சோஷியல் மெசேஜோட அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் சமம், கடவுள் இருக்காரா இல்லையா, இது மாதிரி பல கேள்விகளையும் அதில் வைத்திருப்பாரு. அதே நேரத்தில் ஒரு இன்டர்வலுக்கு அப்புறம் நமக்காக நிறைய சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கும், நிறைய திருப்பு முனைகள் இந்த படத்தில் காத்துட்ருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர்களும் அவங்களோட நடிப்பு திறமையை அவ்வளோ அழகாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. இந்த இடம் முதல் இடத்தை பிடித்துள்ளது.